ஜியோ பாத்துட்டீங்கன்னா நீங்களே பாத்துப்பீங்க ஆல்ரெடி வந்து கூகுள் நிறுவனம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கு ஃபேஸ்புக் நிறுவனம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கு சோ இட்ஸ் அ பாஷன் இந்தியன் கம்பெனி நான் இது ஒன்றும் புது வகையான ஒரு டெக்னாலஜி அதாவது வந்து கிடையாதுங்க முன்னாடியில இருந்தே கூகுள் கிளாஸ் எப்பயோ வந்து உங்களுக்கு லான்ச் ஆயிடுச்சு கேமரா ஃப்ரெண்ட்லா இருக்கும் போது ஆப்போசிட்ல நீங்க வெளியில போட்டு போக முடியாத மாதிரி இருக்கு ஓகேங்களா ஏன்னா நீங்களே எடுத்துக்கோங்க போன்ல இருக்க கேமரா ஆன் பண்ணி எதிர்க்கிறத வச்சீங்கன்னா வித்வுட் த நாலேஜ் தனிநபர் பிரைவசி நம்ம உடைக்கிற மாதிரி தான் ஒரு அர்த்தம் அதே விஷயத்தை தான் வந்து இந்த கிளாஸ்ல இருக்கிற ஒரு சின்ன கேமராவும் ஒரு பெரிய இஷ்யூவா கொண்டு வந்து புதுசா எதையும் வந்து இவங்க கிரவுண்ட் பிரேக்கிங் டெக்னாலஜி இதை இவங்க லான்ச் பண்ண ஆல்ரெடி இருக்கிற அதே விஷயம் அதை விட கொஞ்சம் ஒரு படி கீழே தான் நான் சொல்றேன் Jio has an India's largest amount of telecom user base. அது நமக்கு எல்லாருமே மறுக்க முடியாத ஒரு 24 நாள் நீங்க கண்ணு பாத்துட்டீங்க கண்ணு கெட்டு போகாதுன்னு அந்த கிளாஸ் அட்வர்டைஸ்மென்ட் ஆதன் தமிழர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்று நம்முடைய ஆதன் தமிழ் நேர்காணலில் இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தர் ஹேக்கர் திரு சிவபாலாஜ் அவர்கள் வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல் வணக்கம் சிவபாலாஜ் வணக்கம் இப்போ எதை பத்தி பேசுறோம் நம்ம இந்த நேர்காணலை வந்து அமைச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான் நேற்று வந்து பாத்தீங்கன்னா அம்பானி அவர்கள் வந்து இந்த ஜியோ அந்த மீட்டிங் ஒன்று நடந்துச்சு அந்த ஜியோ மீட்டிங்ல பாத்தீங்கன்னா ஜியோ கிளாஸ் ஆக்மெண்டட் கிளாஸை வந்து வெளிப்படுத்த போறோம் கூடிய சீக்கிரம் நாங்க வந்து மார்க்கெட்டுக்கு கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த மீட்டிங்கை நீங்க எப்படி பாக்குறீங்க இது வந்து அடுத்த கட்ட ஒரு புரட்சிக்கு ஒரு தொழில்நுட்ப புரட்சி கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்களா ஆக்சுவலா பாத்துக்கிட்டீங்கன்னா இது ஒன்றும் புது வகையான ஒரு டெக்னாலஜி அதாவது வந்து கிடையாதுங்க முன்னாடியில இருந்தே கூகுள் கிளாஸ் எப்பயோ வந்து உங்களுக்கு லான்ச் ஆயிடுச்சு லைக் ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் முன்னாடியே பாத்துக்கிட்டீங்கன்னா கூகுள் கிளாஸ் லான்ச் ஆயிடுச்சு அந்த லான்ச் ஆனதுக்கு அதுல வந்து பிரச்சனைக்கான காரணம் அது வந்து ஏன் அதுல இருந்து ஹிட் ஆகும் ஃபர்ஸ்ட் இனிஷியலா ப்ராடக்ட் எந்த ஒரு ப்ராடக்ட் வந்தாலுமே டெக்னாலஜி பேஸ் பண்ணி எந்த ஒரு ப்ராடக்ட் ஒரு மார்க்கெட்டுக்குள்ள வந்தாலுமே அதுல பாத்தீங்கன்னா செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க ஒரு ஈகர்னஸ் சமைக்க ஒரு வாய் அது நமக்கு வேணும் ஏன்னா வந்து மார்க்கெட்டிங் பண்ணும்போது வந்து வேற லெவல்ல இருக்கும் ஒரு ப்ராடக்ட் வருதுன்னா அதோடைய மார்க்கெட்டிங் பண்ணும்போது அந்த ப்ராடக்டே நமக்கு தேவை அந்த ப்ராடக்ட் மட்டும்தான் இருக்கிறது பெஸ்ட்ன்ற லெவலில் நம்ம வைப்பாங்க ஃபர்ஸ்ட் இருக்கிற விஷயம் அதே மாதிரிதான் வந்து இந்த கூகுள் கிளாஸஸ் வந்தபோது உங்களுக்கு இருந்தது ஆனா வந்ததுக்கு அப்புறம் ஏன் அது அந்த அளவுக்கு வளரல நீங்களே அடிச்சு பார்க்கலாம் எப்போ கூகுள் கிளாஸஸ் லான்ச்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஏன் அது வளரல அப்படின்ற பட்சத்துல தான் பிரைவசி இஷ்யூஸ் என்ன மேஜரான பிரைவசி இஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா அது இப்போ ஒன்றும் இல்லை அது கிளாஸ்டிக் கேமரா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆப்போசிட்ல யாராவது வராங்கன்னா வித்வுட் நாலேஜ் டேக்கிங் பிக்சர்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு பிரைவசி கன்சர்ன் தானே அந்த ஒரு மேஜர் இஷ்யூனால தான் வந்து கூகுள் கிளாஸ்க்கு வந்து ஒரு பேக்லாக் வந்து இப்போ இந்த ஜியோ கிளாஸ் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்களா நேத்தி உங்களுக்கு அதுலயே பாத்துட்டீங்கன்னா கேமரா ஃப்ரண்ட் சைட்ல உங்களுக்கு வடிவமைக்கப்பட்டிருக்க மாதிரி தான் உங்களுக்கு அந்த ஷோப்ல காமிச்சிருக்காங்க ஜியோ கிளாஸ் எப்படி நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்க ஏதாவது டிஃபரன்ஸ் தெரியுதா உங்களுக்கு இல்லைங்க ஆக்சுவலா என்னன்னா இவங்க வந்து விர்ச்சுவல் ரியாலிட்டி அதான் ஆகுமெண்டட் ரியாலிட்டி இதெல்லாமே வந்து மிக்சட் ரியாலிட்டியா தான் கொண்டு வராங்க ஃபர்ஸ்ட் இருக்க பாயிண்ட்ல அவங்க ஷோ ஷோல அவங்க பிரசன்டேஷன் கொடுக்கும்போது வந்து யார் பிரிங்கிங் அப் த விர்ச்சுவல் எம்ஆர் தான் நாங்க புஷ் பண்றோம் இதுல அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க ஓகேங்களா இது புதுசு கிடையாது ஏற்கனவே பாத்து அதாவது வந்து ஏற்கனவே பாத்துக்கிட்டீங்கன்னா பல கம்பெனிஸ் ஓகேங்களா பல கம்பெனிஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா இப்போ பட்டு ஒரு கிளாஸ் கண்டுபிடிக்கிறது நிறைய ஒர்க்ல எடுத்துக்கிட்டு இன்வால்வ் ஆகிட்டு தான் இருந்தாங்க இதுல தலை சிறந்த ஒரு கம்பெனி நான் சொல்றேன் கூகுள்னா விட ஓகேங்களா தலை சிறந்த ஒரு கம்பெனி பாத்தீங்கன்னா மேஜிக் லீப் அப்படின்ற ஒரு நிறுவனம் கிட்டத்தட்ட 8 வருஷமா ஸ்டெல்த் மோட் அதாவது டெவலப்மெண்ட் மோட்ல மட்டும் இருந்த கம்பெனி உலகத்திலே அதிகமா ஃபண்டிங் வாங்கின ஒரு கம்பெனி இந்த இந்த மாதிரியான ஒரு ஏஆர்பிஆர் கிளாஸ் பில்ட் பண்றதுல அதிகமா ஃபண்டிங் வாங்கின ஒரு நிறுவனம் தான் மேஜிக் லீப் ஓகேங்களா அதுக்கு ஃபண்டர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா கூகுள்ல இருந்து இதே கூகுள்ல இருந்து எல்லாரும் அதுக்கு ஃபண்டிங் பண்ணிருக்கிறாங்க ஸ்டில் அப்படி இருக்கும்போது இது வந்து ஜியோல வந்து ஜியோ கிளாஸ் ஒரு சின்ன இந்தியால மார்க்கெட் எந்த மார்க்கெட்ல லான்ச் பண்றாங்கன்றதையும் நம்ம பார்க்கணும் இந்தியா இஸ் அ வேல்யூ டிரிவன் மார்க்கெட் ஓகேங்களா கொஞ்ச காசுக்கு நிறைய பொருள் கிடைக்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு மார்க்கெட் யூஎஸ் யூகே எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் டிரிவன் மார்க்கெட் அங்க வந்து நிறைய காசு கொடுத்தாலும் பாத்தீங்கன்னா கரெக்டான பொருள் இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் லுக் பண்ண மார்க்கெட்ல பேஸ் பண்ணி தான் ஒரு ப்ராடக்ட் செல்லும் அதனாலதான் இங்க வந்து ஆண்ட்ராய்டு உங்களுக்கு 10 phones இருக்குன்னா 9 பேர்கிட்ட ஆண்ட்ராய்டு இருக்கும் ஒருத்தர்கிட்ட ஐபோன் இருக்கும் அங்க அப்படியே பேச ஆப்போசிட் இருக்கும் சோ மார்க்கெட்டை ஃபர்ஸ்ட் அனாலிசிஸ் பண்ணி தான் ஜியோக்கு நல்லாவே தெரியும் இந்தியன் மார்க்கெட் எப்படி என்ன கொடுத்தா என்ன வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு ஜியோக்கு நல்லாவே தெரியும் ஆனா இது என்ன பிரச்சனைனா இந்த பிரைவசி கன்சர்ன் தாங்க ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்க போகுது இவங்க எக்ஸாக்டா சொல்லணும்னா கேமரா ஃப்ரெண்ட்லா இருக்கும்போது ஆப்போசிட்ல நீங்க வெளியில போட்டு போக முடியாத மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஏன்னா நீங்களே எடுத்துக்கோங்க போன்ல இருக்க கேமரா ஆன் பண்ணி எதிர்க்கிறத வச்சீங்கன்னா வித்வுட் நாலேஜ் நீங்க எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு பிரைவசி இஷ்யூ வரும் அவங்களுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்க அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா அமைக்கும் இது வந்து ஜியோ கிளாஸ் விரும்ப விட்டுட்டாங்க அப்படின்றதால இது மாற போறது கிடையாது இது காலங்காலமா நம்ம நாட்டுல இருக்கிற ஒரு விஷயம் தான் ஒருத்தங்களுக்கு தெரியாம நான் நம்ம
நாடுகள்ல எந்த நாடா இருந்தாலும் ஒருத்தவங்களுக்கு தெரியாம ஒரு போட்டோவோ வீடியோவோ எடுக்கிறாங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய அவங்களுடைய பிரைவசி, தனிநபர் பிரைவசி நம்ம உடைக்கிற மாதிரி தான் ஒரு அர்த்தம். அதே விஷயத்தான் வந்து இந்த கிளாஸ்ல இருக்கிற ஒரு சின்ன கேமராவும் ஒரு பெரிய இஷ்யூவா கொண்டு வந்து நிற்கும்ன்றது என்னுடைய கருத்து. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அதுல காமிக்கிற விஷுவல்ஸ் ஓகேங்களா, நீங்க பேசுறது வந்து 3D மோட்ல காமிக்கிற தட் அண்ட் ஆல் இஸ் ஃபைன் ஓகேங்களா, அதுல எந்த வித பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா எண்ட் டு எண்ட் பார்க்க போறீங்கன்னா நார்மல் வீடியோ கால் தான், நார்மலா பேசுற அதே ஆடியோ தான், ஜஸ்ட் கொஞ்சம் அனிமேஷன் மட்டும் சேர்த்திருக்காங்க. அதாவது எப்போதுமே ஒரு சின்ன அனிமேஷன் மட்டும் சேர்த்தா ஒட்டு மொத்த வீடியோவும் வந்து நமக்கு விஷுவலா கம்ப்ளீட்டா மாறின மாதிரி நமக்கு ஆயிடும். ஏன்னா இதே பாத்துக்கிட்டீங்கன்னா ஏஆர் வந்து ஆப்பிள் போன்ல லான்ச் பண்ணும் போதே நம்ம மூவ் பண்ற அதே ஆக்ஷன்ல பாத்துக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு பாத்தோ இல்ல வேற ஏதாவது ஒரு அனிமே கேரக்டரோ வந்து மூவ் பண்ற 3D மாடல் மூவ் பண்ற மாதிரி நம்ம ஆல்ரெடி பாத்துருக்கோம். இதை வந்து ஆப்பிள் லான்ச் பண்ணும் போதே நம்ம பாத்திர ஃபேஸ் லாக் அவங்க லான்ச் பண்ணாங்கல்ல, சோ அப்பவே நம்ம வந்து இந்த விஷயத்தெல்லாம் நம்ம பாத்துருக்கோம். சோ அதையும் தான் வந்து இவங்க கனெக்ட் பண்ணி போட்டுருக்காங்க. நதிங் நியூ ஹியர், புதுசா எதையும் வந்து இவங்க கிரவுண்ட் பிரேக்கிங் டெக்னாலஜி இதை இவங்க லான்ச் பண்ண ஆல்ரெடி இருக்கிற அதே விஷயம் தான் ஓகேங்களா. அண்ட் இன்ஃபேக்ட் வந்து அதை விட கொஞ்சம் ஒரு படி கீழே தான் நான் சொல்றேன், மத்ததெல்லாம் மத்த இதெல்லாம் விட பிகாஸ் தட் ஆல் வாஸ் லைக் 5 இயர்ஸ் அஹெட், 5 வருஷத்துக்கு முன்னாடியே வந்த விஷயங்கள் இப்போ நம்ம இந்தியாவில லான்ச் பண்றதுக்காக ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜியோ நிறுவனமும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 5 வருஷம் முன்னாடியே கூட நம்ம இல்ல, இப்ப இந்தியாவில யாருமே கூகுள் கிளாஸ் வாங்கினதே கிடையாது. நீங்க கேட்டு பாருங்க, நீங்க ஜெனரலா நீங்க சர்ச் அவுட் பண்ணி பாருங்க, மேடம் மேபி சேல் ஆஃப் வரல, ஆனா அதுக்கு இருக்கனால வாங்கிட்டு வரலையே. இந்தியாவில சேல் ஆகாத எந்த ப்ராடக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறது, திஸ் இஸ் குளோபலைஸ் கண்ட்ரி, வெளிநாட்டுல இருக்கிற நிறைய டெக்னிக்கல் ப்ராடக்ட்ஸ் நம்ம இந்தியாவில பயன்படுத்திட்டு தான் இருக்கும். சோ இட் இஸ் அன் ஓல்டர் டெக்னாலஜி விச் இஸ் பீன் லைக் சும்மா பாலிஷ் பண்ணி நம்ம கண்ணுக்கு காமிச்சிருக்காங்க. நம்ம சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குல்ல, நம்ம சில்ட்ரன்ஸ் பார்க் போனீங்கனாலே அங்க விஆர் இருக்கும், ஏஆர் விஆர் இருக்கும், ஏஆர் இருக்கும். சோ சின்ன சின்ன ஜூல இருந்து எல்லா இடத்துலயுமே அந்த ஏஆர் விஆர் கொண்டு வந்துட்டாங்க. பல வருஷமா கொண்டு வந்து ரன்னிங்ல இருந்துட்டு இருக்க ஒரு விஷயம். நம்ம சில்ட்ரன்ஸ் பார்க்ல இப்ப 1 இயரா தான் கொண்டு வந்தாங்க ஓகேங்களா. சேக் பார்க்ல ஒவ்வொரு ஜூஸ்லயும் இதை ஒர்க்கிங் இட் ஆகும். நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா வருஷ கணக்கா கொண்டு வந்தது, இப்ப ஒரு சின்ன கிளாஸ் தான் நாங்க கொண்டு வரோம். அந்த கிளாஸ் முன்னாடி வந்ததுதான் இந்தியால லான்ச் பண்றோம் ஜியோல அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பிரசன்டேஷன், அவ்வளவுதான். ஓகே, ஆனா அதுல வந்து இப்போ 25 ஆப்ஸ்க்கு மேல வந்து அதை இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க, அதெல்லாம் பயன்பாடு கொண்டு வரலாம், இது வந்து ஒரு வேற ஒரு தளத்துக்கு இந்திய மக்களை கொண்டு போகும் அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே உலக நாடுகளை பயன்படுத்தி இருந்தாலுமே கூட இந்தியாவில இந்தியர்கள் பயன்பாட்டுக்கு அதிகமா இதை கொண்டு வருவாங்க ஜியோ நினைக்கிறீங்களா? ஆக்சுவலா என்னன்னா கிளியரா பாத்துக்கணும், 25 அப்ளிகேஷன் ஓகேங்களா, அவங்க கிளியரா சொன்னாங்க 25 அப்ளிகேஷன். நீங்க ஆப்பிள் வாட்ச் யூஸ் பண்ணவங்க இருக்காங்களா? அவ்வளவுதான் ரெண்டுமே அப்படி அவங்க மொட்டையா சொன்னது 25 அப்ளிகேஷன். என்னென்ன அப்ளிகேஷன் லிஸ்டம் உங்களுக்கு வந்து எண்ட் டு எண்டா வந்து பாத்துட்டீங்கன்னா என்னென்ன, இப்போ இது ஒவ்வொன்றும் பாத்துட்டீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் தான், 25 அப்ளிகேஷன்ஸ்ன்றது சிஸ்டம் அப்ளிகேஷன்ஸ் அடங்கும் முதல் விஷயங்கள். ரெண்டாவது இந்திய மக்களை மேம்பாட்டுக்கு எடுத்துட்டு போகுமா ஜியோ நிறுவனம் கொண்டு வரலாம். எங்க நான் மறுபடியும் சொன்ன ஒரு விஷயம், திஸ் இஸ் அ குளோபலைஸ்ட் கண்ட்ரி, இட் இஸ் அ குளோபலைஸ்ட் பிளேஸ் ஓகேங்களா. இந்தியால வந்து பாத்துட்டீங்கன்னா நமக்கு ஒன்றும் பொருளாதார தர கிடையாது, வெளிநாட்டுல இருந்து ஒரு பொருள் இங்க வாங்க முடியாது, நம்மளால இதை அதிகமா யூஸ் பண்ண போறது கிடையாதுன்றா. சோ ஆல்ரெடி பாத்துக்கீங்கன்னா கூகுள் பிக்சல் இருந்து ஆப்பிள் ஐபோன் வந்து எல்லாமே நமக்கு யூஸ் பண்றதா இருக்கும் ஃபர்ஸ்ட் இருக்க பாயிண்ட், இட் இஸ் நாட் நியூ டு அஸ். ரெண்டாவது சரி நம்ம அப்படி பாத்தீங்கன்னா நம்ம இந்திய நிறுவனமே ஒன்று பில்ட் பண்ணிக்கிறேன், இட் இஸ் நாட் 100% இந்தியன் கம்பெனி. ஜியோ பாத்துட்டீங்கன்னா நீங்களே பாத்துருப்பீங்க, ஆல்ரெடி வந்து கூகுள் நிறுவனம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கு, ஃபேஸ்புக் நிறுவனம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கு. சோ இட்ஸ் அ பார்ஷியல் இந்தியன் கம்பெனி கரெக்டா, உங்களுக்கு அதுல பேஸ் ஆஃப் த கம்பெனி மை பி இன் இந்தியன் கம்பெனி, பட் ஆனா அதுக்கு பேக்ரவுண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டில் பாத்துக்கிட்டீங்கனாலும் இட்ஸ் கமிங் ஃப்ரம் அ ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். சோ அதே கூகுள் அண்ட் ஃபேஸ்புக் பாத்துட்டீங்கன்னா ஆல்ரெடி இது ரிலேட்டடா வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நத்திங் இஸ் நியூ ஹியர், இங்க புதுசுன்றது எதுவும் கிடையாது. வேணும்னா இதுல ஏன் அப்ப அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்க, ஆல்ரெடி பாத்துக்கிட்டீங்கன்னா இதுல ஏற்கனவே பாத்தீங்கன்னா என் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் இருக்காங்க ஜியோல, அதுதான் வந்து அந்த ஒரு காரணத்தினாலதான் வந்து ஃபேஸ்புக்கும் சரி யூபிளும் சரி இன்ஸ்டா இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்களே தவிர மத்த எந்த ஒரு காரணத்தினாலும் இல்ல. இவங்க வந்து டெக்னாலஜி புதுசா பில்ட் பண்ணிட்டாங்க, ஏன்னா இது வந்து ஒரு டைவர்ஷன்காக கூட போகிறதுக்கான வாய்ப்பு, இவங்க புதுசா அந்த ஜியோ கிளாஸ் அறிவிச்சிருக்காங்க அதனால இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த யூசர் பேஸ். Jio has an India's largest amount of telecom user base. அது நமக்கு எல்லாருக்குமே மறுக்க முடியாத ஒரு உண்மை. அதுதானே தவிர மற்றபடி எதுவும் இல்லை. யூஸ் பண்ண டெக்னாலஜி எல்லாமே ஓல்ட் டெக்னாலஜி தான், எதுவும் இந்த கிரவுண்ட் பிரேக்கிங் டெக்னாலஜியா வந்து புதுசா எதையுமே வந்து அவங்க வெளியில விடல.
அதாவது ஏற்கனவே இருந்ததுதான் இப்ப கொஞ்சம் ஒரு சில ஃபெசிலிட்டிஸ் இருக்கான தவிர புதுசா எதுவுமே இல்ல அப்படிங்கிறீங்க இல்லையா? 100% அதுதான் உண்மை. ஏன்னா அப்படி புதுசா இருந்தா they would have mentioned it clearly. We have patented every நாங்க வந்து இந்த ஒவ்வொரு கிரவுண்ட் பிரேக்கிங் டெக்னாலஜி போனோம்ல ஆப்பிள் ஐபோன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆப்பிள் ப்ராடக்ட்ல ஒரு கிரவுண்ட் பிரேக்கிங் நியூ டெக்னாலஜி உருவாக்குறாங்கன்னு வைங்க. அங்க நம்ம ஒரு 2007 ஐபோன் 7 ஐபோன் லான்ச் ஆச்சு. ஐபோன் ஃபர்ஸ்ட் ஐபோன் லான்ச் ஆச்சு. அப்ப பாத்தீங்கன்னா they clearly explained நாங்க கிரவுண்ட் பிரேக்கிங்கா மேக்கின்டாஷ் உருவாக்கணும், அடுத்தது வந்து டச் வீல் உருவாக்கணும், லைக் ஐபாட் வீல் டச் வீல் உருவாக்கணும், அதுக்கப்புறம் கிரவுண்ட் பிரேக்கிங்கா வந்து நாங்க ஐபோன் கொண்டு வரோம் மல்டி டச். அந்த மாதிரி கிரவுண்ட் பிரேக்கிங் இன்வென்ஷன் சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க, லைக் வந்து இதுதான் மாத்தவே போகுது அப்படின்னு. Why they didn't mention it? Because already glassesன்றது நிறைய கம்பெனி பில்ட் பண்ணிட்டாங்க. இட் இஸ் நாட் நம்ம கூகுள்ல போயிட்டு போட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், பேர் தெரியாத கம்பெனிஸ் தான் நிறைய கம்பெனிஸ் இருக்கும். இதுல ஜியோ நிறுவனமும் விடுறாங்க, அவங்க விட்டது ஒரு கொஞ்சம் பிரபலமா ஆன்லைன்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வச்சு இந்த மாதிரி ஒரு பிரசன்டேஷன் வச்சு நாங்க இந்த மாதிரி ஒரு ஜியோ கிளாஸ்ன்றது கொண்டு வந்திருக்கோம், இந்த ஃபீச்சர் நாங்க இதை புஷ் பண்ணிருக்கோம் அப்படின்றத விட்டுட்டாங்க. தவிர தேர் இஸ் நதிங் கிரவுண்ட் பிரேக்கிங் நியூ ஹியூ. சரி சரி, அதுதான் வந்து ஒரு அதுதான் வந்து ஃபேக்டான ஒரு உண்மை, ஒரு ஒரு ஃபியூச்சர் ஹானஸ்டா சொல்லக்கூடிய ஒரு விஷயம்னா அதுதான். ஓகே சார், இன்னொரு டவுட் என்னன்னா, இப்போ ஏற்கனவே அது பயன்பாட்டில் இருந்திருக்கு, கொஞ்சோண்டு தான் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, ஒரு சில விஷயங்களை ஆட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றீங்க. மேபி இப்ப இந்த கொரோனா பேண்டமிக் பீரியட்ல இருக்கும், எல்லாமே வந்து ஆன்லைன்ல பண்ணக்கூடிய ஒரு சூழல் நம்ம மாறிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இதனுடைய பயன்பாடு இதனுடைய தேவை அப்படிங்கிறது இப்ப அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா யூஸ் பண்ணுறோமா? அதாவது வந்து டெஃபினட்டா அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்குங்க. அதாவது வந்து கொரோனா டைட்லன்றது எந்த விதமான மாற்றமும் கிடையாது. எவ்ரிதிங் இஸ் டர்ன்ட் டு விர்ச்சுவல் நவ். ஆனா விர்ச்சுவல் கிளாஸ் போட்டாதான் படிக்க முடியும்ன்றது கிடையாது. ஃபர்ஸ்ட் இருக்க பாயிண்ட்ல நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், விஆர் போட்டாதான் படிக்கணும்ன்றது கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓகேங்களா. ரெண்டாவது என்னன்னா, ஜியோகிராபிக்கல் விஷயங்கள் எல்லாம் வந்து நீங்க கல்வியில கற்றுக் கொடுக்குறீங்க அப்படின்னா, இப்ப நீங்க ஜியோகிராபில தாஜ்மஹால பாத்தீங்கன்னா தாஜ்மஹாலுக்கே போய் நிக்கிற மாதிரி ஃபீல் கொண்டு வரலாம். முக்கியமான வரலாற்று சிறப்புமிக்க இடங்களுக்கு நம்ம போற மாதிரி ஒரு ஃபீல கொண்டு வரலாங்கிறாங்க. அது ஒரு வகையில ஒரு புதுமையான மாற்றம் தானே. நீங்க வந்து அந்த கிளாஸ்ல இருந்து பாக்குற ஒரு விஆர் சிஸ்டம் கரெக்டா. நம்ம எல்லார்கிட்டயும் வந்து போன் இருக்கு ஓகேங்களா. போன் இருக்கும் போது யூடியூப் வெப்சைட் ஆக்சஸ் பண்ணலாம். விஆர் 360 அப்படின்னு சொல்லி போட்டு வீடியோஸ் போட்டீங்கனாலே வீடியோஸ் ப்ளே ஆகும் சரிங்களா. அதுல நீங்க போயிட்டு இத வந்து நீங்க கிளாஸ்ல போற மாதிரி ஒரு சின்ன ஐகான் இருக்கும், அதை பிரஸ் பண்ணிட்டு இந்த சும்மா சாதாரணமா விற்பாங்க தெரியுமா உங்களுக்கு, ஒரு கிளாஸ் 400 rupees 1000 rupees விஆர் கிளாஸ் அதுல மாட்டீங்கனாலும் அதே சேம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு வரும். என்ன இதுல கண்ட்ரோலிங் சிஸ்டம் தான் டிஃபரெண்ட். ஏதாவது அதுல நீங்க மூவ் பண்ணீங்கன்னா எப்படி பாப்பீங்களோ அதே தான் மூவ் பண்ணி பார்க்க போறீங்க ஓகேங்களா. இதுல வந்து கண்ட்ரோலிங் சிஸ்டம் தான் டிஃபரன்ஷியேட் ஆகுதே தவிர அவங்க ப்ரொஜெக்ட் பண்றது நானாதான் உங்களுக்கு வந்து நான் எதையுமே வந்து இப்படி ஒரு விஷயம் உருவாகுதுன்னு சொல்ல. நீங்க இப்ப நான் சொல்ற விஷயத்த லைவாவே போய் நீங்க பக்கத்துல செக் பண்ணிக்கிறது உங்களுடைய ஆத்தென்டிகேட் பண்றதுக்கு தான் இந்த வழிகளையும் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். நேஷனல் ஜியோகிராபி 360 சுத்தி பாக்கிறதுக்கு எப்படி இருக்குன்றதெல்லாம் போடுவாங்க ஓகேங்களா. எல்லாத்தையும் வந்து 360 வீடியோஸ் எப்படி பாக்குறதுன்றது இருக்கும், அதே சிமிலர் கண்டென்ட் தான் உங்களுக்கு புஷ் பண்ணிருக்காங்க ஓகேங்களா. நீங்க அதை செக் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வந்து ஒன்னு ரெண்டு ஃபீச்சர்ஸ் மாடிஃபை பண்ணிருக்காங்க. விஆர் சாஃப்ட்வேர் திஸ் இஸ் நாட் நியூ, ஆல்ரெடி இருக்கு. கிளாஸ் நமக்கு பிரசன்ட் ஒரு ப்ராடக்ட் வருதுன்னா அதை பிரசன்ட் பண்ற வழியில தாங்க நமக்கு இருக்கு. நீங்க எதுக்காக வந்து அவங்க எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டை தொட்டு அவங்க பேசினாங்கன்ற பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்தியா இஸ் அ கண்ட்ரி வேர் எஜுகேஷனுக்காக இங்க தான் வந்து தாய்மார்கள் தாலியை கூட ஆரம்பிக்கணும் ஓகேங்களா. ஸோ இந்தியாவுக்கு இந்தியாவில் வந்து பார்த்துட்டீங்கன்னா மக்களுக்கு எஜுகேஷன்ன்றது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அது அதனால பார்த்துக்கிட்டீங்கன்னா எஜுகேஷனை பேஸ் பண்ணி உங்களுக்கு உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு நல்ல எஜுகேஷன் அமையும் அவங்களுக்கு ஒரு நல்ல விஷன் அமையும் அப்படின்ற ஒரு மார்க்கெட்டிங் போனால் எல்லா பேரண்ட்ஸும் தான் குழந்தைக்கு என்ன பண்ணுவாங்க அவங்களும் அவங்களோட செல்லிங் ஆடியன்ஸ். இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான், ஒரு வேர்ட் தான் அவங்க வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் ஜென்ரலாகவே பார்த்துக்கோங்களேன், 24 நாள் நீங்கள் கண்ணு பார்த்துட்டீங்கன்னா கண்ணு கெட்டு போகாதுன்னு அந்த அந்த கிளாஸ் அட்வர்டைஸ்மெண்ட் வச்சுட்டு எந்த லெவல்ல இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஹெல்த் பேஸ்ட் செக்யூரிட்டி என்னென்ன ப்ரொவைட் பண்றாங்க, எவ்வளவு நேரம் அதை கன்யூஸா போடலாம், அதை மார்க்கெட்டிங்ல அவங்க புஷ் பண்ணிருக்கனால. ஏன்னா பேரண்ட்ஸ்க்கு எந்த அளவுல படிப்பு இம்பார்ட்டன்ட்டோ அதே அளவு பசங்களுடைய ஹெல்த்தும் இம்பார்ட்டன்ட். அதை ஏன் சொல்லல அந்த பாயிண்ட்? ஏன்னா நமக்கே தெரியும்
ஒரு எல்இடியோ ஒரு எல்சிடி டிவைஸோ கண்ணுக்கு பக்கத்துல வச்சுக்கிட்டே இருந்தாலும் கண்டினியூஸா போன் பயன்படுத்தினாலும் நமக்கு அந்த பாதிப்பு ஏற்படும். சோ ஹெல்த் ஓரியன்டாவும் பாதிப்பு ஏற்படும். 24/7 வந்து இதை நீங்க போன்ல பாக்குறது சிம்லர் தான், அதுல பாக்குறது சிம்லர். இட் இஸ் ஜஸ்ட் அ மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஒரு சின்ன ட்வீட்னால ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தவிர எதுவும் ஒரு பெரிய டிஃபரன்சியேஷன் கிடையாது. ஒரு மாடல் பார்க்கணும் அப்படின்னு இருக்கும்போது இந்த மாதிரியான கிளாஸஸ் பயன்படுத்தலாம். இதை விட பெட்டர் கிளாஸஸ் இருக்கு. ஓகேங்களா, இதை விட நிறைய இதுக்குனே ரிலேட்டடான நிறைய பெட்டர் கிளாஸஸ் இருக்கு. உங்களுக்கு வந்து ஒரு சின்ன மாடல் போட்டோம், ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு பிகெஸ்ட் ப்ராப்ளம் என்ன, ஒரு வீடு கட்டுறாங்கன்னா இது எப்படி இருக்கும் போது ரியாலிட்டியா போய் பாக்குறது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். அந்த மாதிரியான விஷயத்துல என்ன நடக்கும், அதை லைவா அவங்களால பாக்க முடியும். இதுல இன்னொன்னு காமிச்சிருந்தாங்க என்னன்னா வந்து 3D வந்து ஷாப்பிங் பண்றது நீங்க போட்டு பாக்கலாம், லைக் வந்து ஒவ்வொரு பர்சன் வந்து நீங்க மாடல் சூஸ் பண்ணி பாக்கலாம். அது வந்து 3D மாடல்ல அவைலபிளா இருக்கிற சைட்ஸ்லதான் உங்களால வந்து அந்த போட்டு பார்க்க முடியுமே தவிர எல்லா சைட்லயும் அதை வந்தால மாத்தி போட முடியாது. ஓகேங்களா, இந்த 3D மாடல் சேர்த்தா அந்த 3D மாடல் நீங்க போட்டா எப்படி இருந்தாலும் 3D மாடல் ரிக்வயர்மெண்ட் இஸ் தேர். இல்ல நேத்து கூட நேத்து அந்த வீடியோல கூட போட்டு சொன்னாங்க அப்படினா மீட்டிங்ல அவர் ஜஸ்ட் ஒரு கால் பண்றாரு ஒரு பர்சனுக்கு, அந்த பர்சன் வந்து அந்த பக்கம் இருப்பது போலவே ஒரு 3D உருவத்தை வந்து நம்மளால பார்க்க முடியும், அவர் பேசுறதுனால நேரடியா உணர முடியும் அப்படிங்கறாங்க. அந்த ஃபீல் எல்லாம் இதுக்கு முன்னாடியே இருந்திருக்குன்றீங்க? அப்போ 3D வந்து பேசுறது, 3D மாடல் வந்து பேசுறது, ஓகேங்களா, 3D பொம்மை வந்து பேசுறது. ஃபர்ஸ்ட் இருக்கிற விஷயம் பாத்துக்கிட்டீங்கன்னா ஆல்ரெடி AR வந்து நீங்க அட்வர்டைஸ்மெண்ட்ல ஆப்பிள் போன் AR இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 3D மாடல் நீங்க உங்க முகத்தை மாத்தி பேசிட்டு மாதிரி தான் காமிக்கும். அங்க ஒரு வார்த்தை இருக்கு, அங்க ஒரு மனுஷ முகம் இருக்கும், அதை நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சேம் டெக்னாலஜி இஸ் ஆல்ரெடி இம்ப்ளிமெண்டட் நம்பர் ஒன். ஓகேங்களா, நம்பர் டூ நீங்க என்னன்றத பாத்துக்கிட்டீங்கன்னா இவங்க வந்து ரியாலிட்டியா கொண்டு வந்து சின்ன ட்வீட் தான் அது நீங்க, ஏன்னா இவரே வந்து பேசல, இவங்க வந்து ஹாலோகிராபிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டை மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஆமா, ஹாலோகிராபிக் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இவங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஹாலோகிராபிக் ப்ராஜெக்ட் தான் நீங்க அடிச்சு பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா, ஒரு 3D மாடல் நம்ம கம்ப்ளீட்டா தெரியக்கூடிய ஒரு விஷயங்கள் அண்ட் நம்ம நேக்கடையில பாக்கிறதா லைக் ஹாலோகிராஃபா தெரியும், ஒரு விஷுவலா தெரியும். அதுதான் அதுக்கு வந்து 3D மாடல் வரும், அந்த பர்சனே வராங்க, தட்ஸ் எக்ஸாக்ட் ஹாலோகிராபிக் திங். அந்த 3D மாடல்லயும் அவங்க ஷோ பண்ணி காமிக்கிறாங்க. ஒரு ஆர்டிபிஷியல் பொம்மையை செட் பண்ணி வச்சிங்கனாலும் ஒரு கேமிங்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கேமிங் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் ஒண்ணு மாத்திட்டு அவங்க கூட கேமிங் பண்ணிட்டு இருக்க நிறைய லைவ் கேம்ஸ் இருக்குல்ல உங்களுக்கு, ரோல் பிளே கேம்ஸ் இருப்பாங்க. ரோல் பிளே கேம்ஸ்ன்றது நம்மள மாதிரியே கொஞ்சம் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டு ஆக்சுவலா அந்த கேம் விளையாடுறது. ஓகே, சிமிலர் டு தட், இது எல்லாமே பிரையாரிட்டி. இதனால என்ன பெனிஃபிட்ஸ் நினைக்கிறீங்க, உங்களுக்கு ரியாலிட்டியா பேசக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. ரியாலிட்டியா பேசினா ஆக்சுவலா வீடியோ கால்ல பேசுறதா உங்களுக்கு ஓரளவு பெட்டரா இருக்கும். நீங்க நான் உங்களை பார்த்து பேசுறது ஜெனரலா இப்போ ஒரு கான்வர்சேஷன் நடக்குதுன்னா தம்பி கொஞ்சம் ரியாலிட்டியா ஃபீல் ஆகும், ஏன்னா நீங்க இருக்கீங்க நான் இருக்கிற மாதிரி ரியாலிட்டியா ஃபீல் ஆகும், உங்களுடைய ஆக்சுவல் ரிசல்ட் தெரியும். ஒரு 3D மாடலா அங்க தெரியும் போது அங்க வந்து உங்களுக்கு ஆக்சுவல் கண்ணு தெரியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி, ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தான் அதிகமா பாயிண்ட் வரதுக்கான வாய்ப்பு. ஏன்னா அவங்க ஆக்சுவலா கை கால் நகர்த்துறாங்களா மூவ் பண்ணாங்களா எதுவுமே அவங்க தெரிய போகிறது கிடையாது. அப்படி கை கால் நகர்த்துறாங்க மூவ் பண்ணாங்கன்ற பட்சத்துல அப்ப வீடியோவை கேரக்டர் ஷேம் பண்ணி போயிடலாம். இது அன்னெசரியான ஒரு விஷயம், சும்மா வியாபாரத்தை விற்கக்கூடிய ஒரு பாலிஷ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தானே தவிர இது வந்து ஒரு எந்த விதத்துலயும் ஒரு ப்ரோஜனா கொடுக்க போகுது. இதனால அவங்க பெனிஃபிட் அடைய போறாங்க, அட்வான்ஸ் டெக்னாலஜியில இருக்கிறத நம்ம உள்ள பண்ண போறோம்னா அதெல்லாம் கிடையாது. மாறிக்கிட்டே இருக்கும். இது ஃபுல்ஃபில் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு உங்களால சொல்ல முடியுமா போன் ரெவல்யூஷன் ஆரம்பிச்சு பல வருஷங்கள் ஆச்சு, இன்னைக்கு இதுதான் ஃபுல்ஃபில்லான ஒரு போன் உங்களால என்னைக்குமே சொல்ல முடியும்? ஓப்பனான ஒரு விஷயம், நமக்கு தேவைகள் வர வர மாற்றங்கள் ஏற்பட்டுட்டே போயிட்டு இருக்குஜி. பொறுத்த வரைக்கும் 100% செக்யூரிட்டின்னு கிடையவே கிடையாது முதல் விஷயம். ரெண்டாவது கேமரா, ஒருத்தங்களுடைய நாலேஜ் இல்லாம, ஏன் நம்ம ஒருத்தங்க பெர்மிஷன் இல்லாம ரெக்கார்ட் பண்ற ஒரு ஆடியோ கூட நம்ம அவங்க நாலேஜ் நம்ம மென்ஷன் பண்ணோம், வி ஆர் ரெக்கார்டிங் யுவர் ஆடியோ, அதனால தான் கஸ்டமருக்கு எல்லாம் கால் பண்ணீங்கன்னா உங்க கால் ரெக்கார்ட் செய்யப்படும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க பிரைவசியை நம்ம மதிக்கணும், அப்பதான் அந்த எவிடன்ஸா கூட அவங்களால சப்மிட் பண்ண முடியும். ஸோ உங்க பெர்மிஷன் இல்லாம ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆடியோ கூட அவங்க பிரைவசி பிரேக்கிங்கா தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம்.
அப்படி இருக்கிற பட்சத்துல ஒரு கிளாஸ் போட்டுப்போம், அந்த ஒரு சின்ன கேமரா இருக்கு, அந்த கேமரா மூலமா யார் வேணாலும் பார்க்க முடியும் அப்படின்னு ஒரு பட்சத்துல இருக்கும்போது அங்க ஒரு பிரைவசிக்குன்றதே ஒரு கேள்விக்குரிய, அதாவது வந்து அந்த கிளாஸ்ல இருக்க செக்யூரிட்டி விடுங்க, கிளாஸ்ல பார்க்கக்கூடிய நபர் சுத்தி இருக்கிற பர்சனுடைய செக்யூரிட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுவும் அங்க ஒரு கேள்விக்குரியல வந்து நிக்குது. ஏன்னா வந்து இதுதான் இரண்டாவது என்னன்றத பாத்துக்கிட்டீங்கன்னா டேட்டாஸ் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கிற டேட்டா எந்த லெவல அவங்க செக்யூர் பண்ணிருக்காங்கன்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரிய, ஓகேங்களா? அது வந்து நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் வராத வரைக்கும் நம்மளால பிளண்டா ஒருத்தன மேல பழிய சொல்ல முடியாது, அப்ரிசியேஷனே உங்களால கொடுக்க முடியாது, ஓகேங்களா? ஆனா ஒண்ணு கன்ஃபார்ம், தேர் இஸ் நத்திங் கால்ட் அஸ் 100% செக்யூரிட்டி. ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள், ட்விட்டர் அக்கௌண்ட் ஹேக் ஆனது இப்ப ரீசெண்டா எல்லாருக்கும், ஓகேங்களா? ஆமா ஆமா, ஆமா, பாரக் ஒபாமால இருந்து உங்களுக்கு எலான் மஸ்க் வரைக்கும், நம்ம டெஸ்லா ஓனர் அவங்களோட அக்கௌண்ட் வரைக்கும் ஹேக் ஆனது ரியல் டைம், பில் கேட்ஸ் அவருடைய அக்கௌண்ட் ஹேக் ஆனது ரியல் டைம், தேர் இஸ் நத்திங் கால்ட் அஸ் 100% செக்யூரிட்டி இன் ஸ்பேஸ். சோ அப்படி இருக்கும்பொழுது நம்ம ஒரு கேமராவை எடுத்து இங்க வைக்கிறோம், இங்க பிளேஸ் பண்றோம். நான் எப்போதும் ஒரு இன்டர்வியூ போகும்போது சொல்றது, நியூடா செமி நியூடாவோ ஒரு கேமரா முன்னாடி போகாதீங்க, உங்க கேமரா முடிஞ்சு ஏதாவது வச்சு நீங்க கவர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏன் ஒரு ஃபேமஸான ஒரு பிக்சருங்க ரொம்ப ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சு, ஏன்னா வந்து மார்க் ஜக்கர்பர்க் வந்து ஒரு போஸ்ட் உட்காந்து ஒரு போட்டோ கொடுத்துருப்பாரு, அவருடைய டெஸ்க்டாப்ல இருக்கிற லேப்டாப் டெஸ்க்டாப் உடைய கேமரா இருக்கும்ல உங்களுக்கு மேல சின்னதா வெப் கேமரா, அதுல ஒரு ஸ்டிக்கர் போட்டு ஒட்டியிருப்பாரு, மார்க் ஜக்கர்பர்க் பேஸ்புக் சிஇஓ, ஒரு பெரிய ரெவல்யூஷன் பில்ட் பண்ண ஒரு பர்சன், அவரே அதை வருகிறார். பிகாஸ் எவ்ரிபடி இஸ் கன்சர்ன் அபவுட் செக்யூரிட்டி, எல்லாருமே அவரும் மனுஷன் தான், நானும் மனுஷன் தான், நீங்களும் மனுஷன் தான், பார்க்குற எல்லாருமே மனுஷன் தான், எல்லாருக்கும் இந்த செக்யூரிட்டின்றது ஒரு முக்கியம் தான். ஏன்னா ஒரு டைம் லீக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ஒருத்தங்களுடைய தகவல், அதை வச்சு அவங்க வாழ்க்கையை மிகப்பெரிய கேள்விக்குரிய மாறக்கூடிய அபாயம் இருக்கு, ஏற்கனவே ஏகப்பட்ட பேருக்கு பிரச்சனைகள் நிறைய இருக்கு. ஸோ ஒரு டெக்னாலஜி ஒரு ரெவல்யூஷன் உருவாகும் போது ஐ ஆல்வேஸ் அப்ரிஷியேட்டட், கொண்டு வரத வரவேற்கும். ஏன்னா இவன் நான் இன்வென்டர் தான், நிறைய விஷயங்களை ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்கும். இந்த பாயிண்ட் என்னன்னா எந்த அளவு பாதுகாப்பா அதுல இருக்கும்ன்றது தான் முக்கியம். ஒரு பொதுமக்கள் ஒரு இண்டிவிஜுவலுடைய வாழ்க்கை அழியக்கூடிய ஆபத்து இருக்கிற ஒரு டிவைஸ் வர்றது கொஞ்சம் கேள்விக்குரிய ஒரு விஷயம், அது நமக்கு தேவையான ஒரு கேள்வி உருவாக்குது. அதனாலதான் கத்துக்க வேண்டியது முன்னாடியே இந்த கிளாஸ் இருந்தது. இதை வந்து நான் யூகத்தை சொல்லல, முன்னாடியே கூகுள் கிளாஸ் பண்ற போது ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் தான் நான் இப்ப சொல்றேன், ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்ட் மேட்டர் ரிகார்டிங் பிரைவசி, அதான் இப்ப சொல்றேன். ஓகே சோபாலஜி, ரொம்ப டீடைலாவே இந்த கிளாஸ் பத்தின விஷயங்களை வந்து, ஜியோ கிளாஸ் பத்தின விஷயங்களையும் நீங்க சொல்லியிருக்கீங்க. இதையெல்லாம் தேவை இந்த சமூகத்துக்கும் இந்த மக்களுக்கும் தேவை அப்படிங்கிறதையும் சேர்த்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷமா இருக்குது. இந்த கொரோனா பேண்டமிக் பீரியட்லையும் எங்களோட வந்து இணையத்தின் வாயிலாக உங்களுடைய வருகையினையும் கருத்தினையும் பதிவு செய்ததற்கு மிக்க நன்றி சிவபாலாஜி. நன்றி.